பாலியல் புகார் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் கர்நாடக மதசார்பற்ற ஜனதா தள எம்எல்ஏ எச் டி விரேவண்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாலியல் புகாரில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் எச் டி ரேவண்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார். ரேவண்ணா உள்ளிட்டவரின் காரணமாக பல்வேறு நபர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. அது தொடர்பான வீடியோக்கள் பரவியிருந்த சூழலில் ரேவண்ணாவின் முன்ஜாமீன் மனுவானது நிராகரிக்கப்பட்டிருந்தது. ரேவண்ணா மற்றும் அவரது மகன் பிரஜ்வல் ஆகியோர் பல பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்து கர்நாடக அரசியலில் பரபரப்பை கிளப்பி இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டன குரல்கள் எழுந்திருந்தன. அவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்த சூழலில் தற்பொழுது ஹெச் டி ரேவண்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய முன்ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் சிறப்பு புலனாய்வு குழு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். முகிலன், விவரத்தை பதிவு செய்யலாம். ஏற்கனவே நாம் இன்று பார்த்து காலையில் இருந்து சிறப்பு புலனாய்வு குழுவானது தனது விசாரணையை துரிதப்படுத்தி வந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று முதல்வர் ஒரு கூட்டத்தையும் இது தொடர்பாக கூட்டினார். அதில் மூத்த காவல்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். அதாவது இந்த விசாரணை தற்போது என்ன நிலையில் இருப்பது என்பதை எல்லாம் கேட்கறிய முதல்வர் ஏற்கனவே ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்று மாலை சிறப்பு புலனாய்வு குழு ரேவண்ணா மற்றும் அந்த பிரஜ்வல் ரேவண்ணாவின் இல்லத்திலும் இந்த சோதனையான நடைபெற்றது. ஆனால் தற்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல், ரேவண்ணா சிறப்பு புலனாய்வு குழுவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவல் நமக்கு என்று தற்போது உறுதியாக இருக்கிறது. அதாவது அவர் தேவகவுடா, அது பத்மநாப நகர், பெங்களூரு பத்மநாப நகரில் இருக்கக்கூடிய தேவகவுடாவின் இல்லத்தில் ரேவண்ணா இருந்த போது அவரை சிறப்பு புலனாய்வு குழு அவரை கைது செய்திருக்கிறது. மிக முக்கியமாக ஒரு இந்த பெயில் கேட்டு அவர் இந்த நீதிமன்றத்தையும் நாடியிருந்தார். நீதிமன்றம் அவருக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கும் நிலையில், அதாவது அவருக்கு இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில், ப்ரீ அரெஸ்ட் பெயில் அவருக்கு வழங்கும் பட்சத்தில் அவர் வந்து உடனடியாக இந்த விசாரணைக்கு ஆஜராக தயாராக இருக்கிறார் என்று இந்த ரேவண்ணா தரப்பானது ஒரு வாதத்தை முன்வைத்தது. ஆனால் அதை நீதிமன்றம் ஏற்க மறுத்து அவருக்கு அந்த ப்ரீ அரெஸ்ட் பெயில் என்பதை வழங்க முடியாது என்று தெரிவித்தார். அதை தொடர்ந்து தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமாக தற்போது 3 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் குற்றப்பத்திரிகை, அதில் ஒரு குற்றப்பத்திரிகையில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், ரேவண்ணா மற்றும் பிரஜ்வல் ரேவண்ணா இந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பெண்ணின் அம்மாவை, அவர் தாயை கடத்தியதாகத்தான் ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டில் ரேவண்ணாவும் கைது சேர்க்கப்பட்டிருந்தார். தற்போது அந்த வழக்கில்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாம் தற்போது அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இன்னும் பிரஜ்வல் ரேவண்ணாவை அவர் இன்னும் நாடு திரும்பவில்லை. ஆனால் அவரை மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கையும் கர்நாடக காவல்துறையினர் எடுத்து வருகின்றனர். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், கர்நாடக காவல்துறையினர் தற்போது சிபிஐயின் உதவியும் நாடியுள்ளனர். அதாவது அவர் ஜெர்மனியில் இருப்பதால் அந்த ஜெர்மனி அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளை சிபிஐ மூலமாக தொடர்பு கொண்டு அவரை தற்போது கர்நாடகா கொண்டு வருவதற்கான அந்த பணிகளையும் தற்போது கர்நாடக காவல்துறையினர் தொடங்கி இருக்கின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முகிலன்.